ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் வந்து உங்களை எல்லாம் சந்தித்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நிறையா எதிர்பார்ப்புகள் இருந்தது. ஸோ சீக்கிரமாக வந்து வரதுனால ஸோ கொஞ்சம் ஸ்லோலியாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கொஞ்சம் வரதுனால கொஞ்சம் சரி கொஞ்சம் ஓய்வில் நம்ம சேனல் கடந்து போச்சு. ஸோ சேனல் இடையில வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனாலையும் நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து நம்ம வீடியோ போட முடியல. ஸோ கண்டினியூவாக வீடியோ போடாதனால சப்ஸ்கிரைபர் வந்து குறைஞ்சிட்டாங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தவங்களும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க நிறைய பேர். ஏன்னா டெய்லி நம்ம மைனஸ் ஆகிறது பார்த்துக்கிட்டு இருக்கலாம்ல, அதனால் ஸோ இப்போ வந்து என்னென்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். என்னென்னா வந்து நம்ம சேனல் வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வாழ வந்து வார்னிங் கொடுத்துட்டாங்க. என்னென்னா வந்து இந்த கம்யூனிட்டி வார்னிங் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த வீடியோ போடுறோம். ஏன்னா பேசிக்காக வந்து யூடியூப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணி அவங்க ரன் பண்ணக்கூடியவங்களுக்கு இது வந்து ஒரு எச்சரிக்கையாக இருக்கும். அவங்க வந்து சரியான வகையில் அவங்க சேனலை வந்து ரன் பண்ணி போகிறதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் தான் இந்த வீடியோ நான் போடுறேன். வந்து இப்போ என்னென்னா என்ன சொல்கிறாங்கன்னா கம்யூனிட்டி வந்து வார்னிங் கொடுப்பாங்க, அது வந்து 90 days வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ அதுக்கு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அவங்க வந்து சைல்டு சேஃப் அண்டு சைடு சேஃப்டி பற்றி தான் சொல்கிறாங்க. இன்னொன்று சொல்கிறாங்க, அதாவது துஷ்பிரயோகம் அண்டு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து குழந்தைங்களை ஏமாத்துகிற மாதிரி வீடியோ போடக்கூடாது. அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து அடிபடுற மாதிரியோ இல்லை அவங்கள வந்து பாலியல் சீண்டல்கள் மூலமாக இந்த மாதிரியோ ஒரு வந்து வீடியோ போடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த சைடு கம்யூனிட்டி வாங்கி சேர்ந்து. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து அவங்க வந்து பாதுகாப்பாக இருக்கணும் இல்லையா, அந்த பாதுகாப்பை மீறினதாக வந்து அவங்களோட என்னோடய வீடியோவுக்கு வந்து அவங்க கம்யூனிட்டி வார்னிங் கொடுத்துட்டாங்க. அந்த வீடியோ என்னென்னா வந்து நம்ம போன தீபாவளிக்கு வந்து பட்டாசு வெடித்து ஒரு வீடியோ போட்டிருப்போம். வன்டாரில் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு, ஒரு விஜய் பாட்டு, இந்த வன்டாரில்னு சொல்லிட்டு அண்ணன் வன்டார்னு ஒரு பாட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த பாட்டு வந்து பசங்க சும்மா வெடி வெடித்ததை வந்து நம்ம வீடியோ எடுத்து போட்டோம். பட்டாசு வெடி வெடிப்பாங்க இல்லையா, அது வெடிக்கிறப்போ வீடியோ எடுத்து போட்டோம்னா அந்த வீடியோ வந்து யூடியூப்பை பார்த்துட்டு அது. ஆனால் வந்து இது கொஞ்சம் லேட்டு தான் ஆக்சுவலாக, வந்து எனக்கு தெரியுது இல்லை, நம்ம இங்கிலீஷ்க்கு வந்து கொஞ்சம் நாலேஜ் தான். அதனால் வந்து அந்த நம்ம அந்த சட்டத்திட்டங்கள்லாம் நிறைய படிக்கலை. ஸோ நம்ம கண்டினியூவாக வீடியோ போடும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம வார்னிங் கொடுத்தனால எனக்கும் கொஞ்சம் மனசு தொய்வாயிடுச்சு. அதனால் வந்து இப்போ பேசிக் யூடியூபர்ஸ் வந்து என்ன பண்ணுங்கன்னா குழந்தைங்களுக்கு அடிபடுற மாதிரியோ இல்லை அவங்க விழுகிற மாதிரியோ அவங்கள ஏமாத்துகிற மாதிரியோ அல்லது அவங்க வந்து பாலியல் சிண்டல் பண்ணுற மாதிரியான வீடியோக்குள்ள வந்து நம்ம வந்து போடக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று என்னென்னா அந்த அது சம்மந்தமான மாதிரி வந்து குழந்தைங்கள வச்சு டான்ஸ் ஆடலாம், அந்த வீடியோ போடலாம், நீங்கள் எஜுகேட் பண்ணுற மாதிரி ஒன்று வீடியோக்குள் போடலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வந்து குழந்தைங்கன்னா என்ன சிறுவர்கள், அதாவது வந்து குழந்தைங்களுக்காக தயாரிக்கப்படுற வீடியோ கிடையாது, சிறுவர்களுக்கான வீடியோ. 8 வயதுக்கு வந்து உட்பட்ட குழந்தைகளுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு இந்த மாதிரி ஏன்னா அவங்கள வச்சு இந்த மாதிரி வீடியோ போடக்கூடாது அப்படிங்கிறத வந்து நான் இந்த எனக்கு இந்த வார்னிங் மூலமாக தெரிஞ்சிட்டேன். பட் ஆனால் வந்து சப்போஸ் ஸ்ட்ரைக்கு வந்துச்சு அப்படின்னா வந்து சேனலை ரிமூவ் கூட பண்ணிடுவாங்க. எல்லோரும் என்னென்னா இப்போ அடுத்து வந்து இந்த இது நம்ம வந்து பேசிக்காக வந்து இந்த ஒரு கான்செப்டாக சொல்லிட்டோம் உங்களுக்கு. இப்போ யூடியூப்பில் வந்து இனிமேல் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து யாராவது சேனல் வந்து நடத்துனீங்க அப்படின்னா நீங்கள் இது போன்ற தவறுகளை வந்து செய்யாதீங்க, அப்போ தான் உங்களோட குரோத்துக்கு நல்லது. பொதுவாக வந்து சிறுவர்களை வச்சு வீடியோ போடலாம், டான்ஸ் ஆடலாம், இந்த மாதிரி இதுக்கு போடலாம். ஏற்கனவே வந்து ஒரு சைல்டு சேஃப்டி வீடியோ சொல்லிட்டு ஒன்று ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் ட்ரெஸ்ஸு போடாமல் வந்து வீடியோ எடுத்து போடக்கூடாது. ஆக்சுவலாக என்னென்னா ட்ரெஸ்ஸுனா மேல் செட்டை போடாமல் கூட அவங்க வந்து வீடியோ எடுத்து போடக்கூடாது. ஏன்னா அதையும் வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிக்காங்க. யூடியூப் நீங்கள் என்ன பண்ணாலும் அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ நம்ம சேனலில் வந்து எல்லோரும் லைக் பண்ணுங்கள். வீடியோ போடுறப்ப வந்து நமக்கு நீங்கள் லைக் போட்டால் தான் அந்த வீடியோ வந்து தொடர்ச்சியாக உங்களுக்கும் வரும், அது அடுத்தவங்க உங்கள் நண்பர்களுக்கு ஃபேமிலி எல்லாத்துக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ அதனால் வந்து நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் மட்டும் அப்படியே விட்டுட்டு போயிடறீங்க. நீங்கள் வந்து லைக் பண்ணி விடுங்க அந்த வீடியோக்களை, எல்லாத்தையும் வீடியோக்களையும். இன்னும் நம்ம சேனல் வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து வர்றதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ லைக் போடாத சப்ஸ்கிரைபர்களுக்கு வீடியோ போகாது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து நான் அப்பப்போ செக் பண்ணுவேன். அதனால் வந்து நீங்கள் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து ஒரு லைக்கை தட்டி விட்டு போங்க. அதாவது இப்போது நிறைய மெசேஜ் கொடுக்குற வீடியோக்கள் வந்து இருக்குது ஆக்சுவலாக. அதனால் நம்ம என்னென்னா நம்ம வந்து என்டர்டெயின்மெண்ட் சேனல் தான் நடத்துகிறோம். உங்களுக்கு இந்த டான்ஸ் வந்து முறையாகவும் நம்ம கற்றுக்கல, நம்ம ஏதோ நம்ம ஆடுறோம், எங்களுக்கு பாட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இப்போ சினிமாவில் நிறைய படங்கள் நல்லா இல்லைன்னு சொல்கிறோம், அவங்க கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி படம் எடுக்கிறான், ஆனால் நல்லா இல்லாட்டி நமக்கு வந்து அந்த 3 மணி நேரம் வந்து நமக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் அமைதில்லை, அதான் நமக்கு முக்கியம்.
ஸோ அதனால் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து இனிமேல் வந்துகிட்டே இருக்கும். ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ பாபாய். அடுத்த ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷனான வீடியோக்களை உங்களுக்கு சந்திப்போம். இந்த வீடியோ எதுக்கான வீடியோன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வாங்கிங்க. ஆக்சுவலாக வந்து இந்த வீடியோ வந்து ஒருவேளை நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ தேவையில்லை. நிறைய பேர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி நம்ம சேனலோட வழிமுறைகளை கேட்குறாங்க. நம்ம அதுக்காக தான் நம்பரும் கொடுத்துருக்கோம். ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. தேங்க்யூ பாபாய்.